நாகம்பது நாள் இருக்கு, அதுல ஃபுல்லா வீச்சு. ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு. இந்த பாம்பு வந்து கீரை பிள்ளையோட சண்டை போடும், பாத்திருக்கீங்களா? ஜாகிரதையெல்லாம் பாத்திருப்பீங்க. எப்படி சண்டை போடும்? வாழையா கொத்தும், கொத்துறப்ப அந்த வாயால கொத்துறப்ப வால் என்ன பண்ணும், சுழண்டுகிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்களா? இந்த வாழால சுழட்டி சுழட்டி என்ன பண்ணும், அடிக்கும். சரியா, வாழை சுழட்டி சுழட்டி அடிக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு இந்த 16 திசையிலையுமே, சரியா, இப்படி போட்டிங்கன்னா 4 திசை, குறுக்க போட்டால் 8 திசை, அப்படி மாதிரி இந்த குறுக்க போட்டால் முதல் 16 திசை வரும். இந்த 16 திசையிலையும் என்ன ஆகும்னு சொன்னால் அடித்து வீசி வீசி அதை வீசுறது. ஸோ இதுதான் வந்து என்னது, நாகம் 16 முறை. நாகம் 16 சிலம்ப முறையில் இந்த வீச்சுகள் அதிகமாக உள்ள முறை வந்து என்னது, நாகம் 16 முறை. இந்த வீச்சுனா அப்படி வீசும், வீசும் அங்கேருந்து கொண்டு வீசும் இல்லையா, அப்படி வீசு. இந்த சவுண்டு வருதா, இதுதான் வீச்சு. அப்போ இதுமாதிரி வீச்சுகள் போடுறப்ப என்னாகும், நீ காலடி முறை தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், நீ வீச்சை தடுத்து தடுத்து என்ன பண்ண முடியும், உன் கால் அடிபடாமல் தடுத்து அடுத்து அடுத்து நீ அவங்க அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த காலடி முறை. இந்த காலடி முறை மட்டும் தெரிஞ்சால் போதுமா? சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்து வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குத்து வரிசைன்னு என்னது, நீ செய்யக்கூடிய குத்துக்களை வந்து வரிசைப்படுத்துறது. ஒரு யானை இருக்கு இல்லையா, யானை. இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனால ஒரு போரில் சண்டை போடுறப்ப என்ன பண்ணும், குதிக்கையால் வாரும், என்ன பண்ணும், வாரி